எனக்கு அதிருப்தி இருக்கு, பெருமளவுல அதிருப்தி இருக்குன்னா நான் போய் ஓட்டு போடுவேன். சிட்டிக்குள்ளேயே கூட புலம்பெயர்ந்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வயதானவங்க இருப்பாங்க, இந்த கொரோனா காலகட்டத்துல தனியா இருக்க வேணாம்னு சொல்லிட்டு பசங்க கூட போய் இருப்பாங்க. இந்த மாதிரியான பல விஷயங்களும் இருக்கு. இன்னொருத்தர் வெளி ஊர்களில் போய் மாட்டிக்கொண்டவர்கள், அவங்க வரத்துக்கும் பல கட்டுப்பாடுகள் அது இது அவங்களுக்கு இருக்கு. வாக்கு சதவீதம் தேர்தல் வெற்றி தோல்விகளில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது இல்லையா? இல்ல இல்ல, ஏற்படுத்தும். நான் ஏன் அப்படி நீங்க அப்படி மாற்றுவதற்கான வாய்ப்பே இல்லைங்கிறீங்க இல்லையா? அதுல அப்படி சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுனா கண்டிப்பாக மாற்றி விழும். அதை நீங்க மிஷின் எங்ககிட்ட கொடுத்தாதான் நாங்க வந்து அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ண முடியுங்கிறது அவங்களுடைய கிளைம். நீங்க சொல்றது கரெக்ட் தான். நீங்க அப்படி சொல்றபடி பார்த்தா காங்கிரஸ் வந்து நீங்க திரும்ப அடுத்த வாட்டி ரெண்டு டேர்முக்கு அப்புறம் மூணாவது டேர்ம் பிஜேபி வந்திருக்க கூடாது. அதே மாதிரி இதே திமுக முன்னாடி இப்ப ரெண்டு வாட்டி அதிமுக முன்னாடி திமுக ஆட்சியில இருந்திருக்கு, அப்பவும் வந்திருக்க கூடாது. இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா எப்பெல்லாம் யார் யாரெல்லாம் ஆட்சிக்கு வராங்களோ அவங்க எல்லாத்துக்கும் சாதகமா இருந்ததுன்னா இசிஎம் குறை சொல்ல மாட்டாங்க. சாதகமா வந்து அப்ப எந்தெந்த தொகுதியில வின் பண்ணீங்களோ அவங்க. நான் ரமேஷ் சேதுராமனுடைய தொடக்கச்சுட்டு பாருங்க கேட்டு வந்துடுறேன். திரு ரமேஷ், நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த குறைவான வாக்கு விழுக்காடு அப்படிங்கிறது நகரங்களில், பெருநகரங்கள் குறிப்பாக சென்னையில் இப்போ அதிகமாக இருக்குது. நம்ம எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பாங்க சென்னை வாசிகள். ஆனால் சென்னையில் வந்து குறைவாக வாக்கு சதவீதம், படித்தவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதிகளாக அடையாளப்படுத்தக்கூடிய தொகுதிகள் சென்னை ஃபுல்லாகவே அப்படி தான் அடையாளப்படுத்துகிறாங்க. அதில் குறிப்பாக மயிலாப்பூர் அண்ணா நகர்லாம் கூட குறையுது. மயிலாப்பூரில் கடந்த முறை 59.39, இம்முறை 56.59, கிட்டத்தட்ட 3 விழுக்காடுக்கு கொஞ்சம் தான் குறைவு, 3 விழுக்காடு குறைவாக பதிவாகி இருக்கிறது. இதெல்லாம் எப்படி புரிந்து கொள்வது? இல்லை, எனக்கு முன்னாடி பேசினவங்க பல விஷயங்களை தெளிவாக சொன்னாங்க, பட் அதுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மொதல் விஷயம், இப்போ வேளச்சேரி எடுத்துக்கோங்க. வேளச்சேரியில் பார்த்தீங்கன்னா பெருவாரியாக இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய இவங்க இருக்கிற இடம், அதில் நமக்கு முன்னாடி பேசின ஐயநாதன் சார் இருக்கட்டும், இல்லைன்னா மகேஸ்வரி மேடம் சொன்னதுல பாத்தீங்கன்னா ஒரு சிலர் ஊருக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கும் போது நான் எதுக்கு இங்க இருந்து பண்ணணும் அப்படிங்கிற அளவுல அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி நீங்க வந்து மற்ற தொகுதிகள் வெள்ளிவாக்கம் எடுத்துங்க. இதுல வந்து அதாவது ஒரு பக்கம் நீங்க ஐடி அந்த மாதிரி எல்லாம் சொல்றவங்க இந்த பக்கம் இருக்காங்கன்னாக்க வெள்ளிவாக்கம் சைட்லாம் போய் பாத்தீங்கன்னாக்க பெருவாரியாக இந்த லேபர் ஒர்க்ஸ் பண்ணக்கூடியவங்க அவங்க எல்லாம் அந்த சைட்ல இருப்பாங்க. அவங்களையும் நிறைய இடத்துல மைக்ரேஷன் நடந்திருக்கு. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, நீங்க சொன்ன மாதிரி எப்பயுமே ஓட்டு போடும் போது ரெண்டு இருக்கும். அதாவது எனக்கு அதிருப்தி இருக்கு, பெருமளவுல அதிருப்தி இருக்குன்னா நான் போய் ஓட்டு போடுவேன். அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்விங் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னாக்க, இது வந்து இப்போ இப்போ ஒரு ஒருத்தருக்கு வந்து எனக்கு ஓகே எதுவா இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற மனநிலையில இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு தேர்தல் சில சமயம் போடுவாங்க. அதிருப்தி இருக்கும்போது பொதுவா போய் போடுவாங்க, இல்லைன்னா வந்து யூஸ்வலா போய் போட மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி அது படிச்சவங்க படிக்காதவங்களோட அதிகம் வந்து இந்த வகையில வந்து பண்ற தவறு. அடுத்தது மூணாவது முக்கியமான விஷயம், நீங்க என்னென்ன பாக்கணும்னாக்க இதுல வந்து நல்ல பல பேர் வந்து சிட்டிக்குள்ளேயே கூட புலம்பெயர்ந்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வயதானவங்க இருப்பாங்க, இந்த கொரோனா காலகட்டத்துல தனியா இருக்க வேணாம்னு சொல்லிட்டு பசங்க கூட போய் இருப்பாங்க. இந்த மாதிரியான பல விஷயங்களும் இருக்கு. இன்னொருத்தர் வெளி ஊர்களில் போய் மாட்டிக்கொண்டவர்கள், அவங்க வரத்துக்கும் பல கட்டுப்பாடுகள் அது இது அவங்களுக்கு இருக்கு. அப்ப இந்த வாக்கு சதவீதம் தேர்தல் வெற்றி தோல்விகளில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது இல்லையா? இல்ல இல்ல, ஏற்படுத்தும். நான் ஏன் சொல்றேன், அதாவது அத மட்டும் சகோதரர் ரவிக்குமார் சொன்னதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. நீங்க சொல்றீங்க, அதாவது 72% 71% வாக்குப்பதிவு, அது 68% மாறுது அப்படின்னு நம்ம வச்சுப்போமே, நீங்க 3% சொல்லக்கூடாது. அந்த 71% 100% நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து 3% 4% 4.5% கூட ஆகலாம். அப்போ எவ்வளவு பெரிய அந்த இதுல வந்து இப்ப நீங்க வந்து ஒரு 20,000 ஓட்டுகள் இன்னைக்கு அந்த ஒரு தொகுதியில இருக்கு அப்படின்னாக்க, நீங்க அந்த 4% அப்படின்னாக்க நீங்களே கணக்கு போட்டு பாருங்க எவ்வளவான அமௌண்ட் அதுன்னு. அப்போ நம்ம கடந்த தேர்தல்களை பார்த்துருக்கோம், 400-500 ஓட்டுகள் வித்தியாசத்துல கூட ஒரு சிலர் தோத்ததையும் ஜெயிச்சதையும். அப்போ இந்த மாதிரியான வாக்குகள் எப்படி வேணா இருக்கலாம், ஃபேவரபிளா இருக்கலாம் அன்ஃபேவரபிளா இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த கொரோனா காலகட்டத்துல என்னோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு பல பேர் கிளம்பி போயிருக்காங்கன்னு வச்சுப்போமே, அவங்க வந்து லேபர் ஒர்க்கர்ஸ் அவங்களே கிளம்பி போயிருக்காங்க, அவங்க வந்து அந்த இடத்துல வாக்கு இருந்திருக்கிறதுக்கு போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னாக்கா அவங்களுடைய ஆதரவையோ இல்ல எதிர்ப்பையோ அங்க பதிவு செய்யறாங்க அப்படின்னாக்கா பெருமறையாக அந்த மாதிரி இருந்தாங்கன்னாக்க அது ஒரு வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடியவரை வெற்றி பெற செய்ய முடியும். நான் சொல்றது கண்டிஷன்ல 400-500 ஓட்டுல
ஒரு 2000 3000 பேர் ஓட்டு போட்டாங்கன்னா நீங்க அந்த நிலைமையை யோசிச்சு பாருங்க, நிலைமையை தலைகீழா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? இப்ப பட் நேரடியா இது இந்த இந்த சதவீத குறைவு அப்படிங்கிறது நேரடியாக அஇஅதிமுக ஆதரவா முடியும் அல்லது திமுக ஆதரவா முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு போக முடியாது, சொல்லவே முடியாது. இல்ல அப்படி சொல்ல முடியாதுங்கிறீங்க. ஓகே ஓகே. ஆனா அது வந்து யாருக்கு வேணா, ஏதாவது தொகுதிக்கு தொகுதி மாறுபடும், இந்த மாதிரி 1008 ஃபேக்டர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா அதே நேரத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி கொரோனா பயமும் நிச்சயமா இருக்கு பல பேருக்கு. அதாவது ஆனா ஒண்ணு, ஊடகங்களுக்கு எல்லா ஊடகங்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லணும். ஏன்னாக்க வயதானவங்க கூட வந்து போடுறாங்க பாருங்க, அதுவும் கிராமப்புறத்தை கூட வந்து போடுறாங்கன்னு சொல்றது விழிப்புணர்வுக்கு. போடுறாங்க போடுறாங்கன்னு சொல்லிட்டு டிவியை மட்டும் பார்த்துட்டு போடாம இருக்கிறவங்களுக்கு வந்து இது எந்த பகுதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அவர்களது ஜனநாயக கடமையை ஆற்ற தவறி விட்டார்கள். இது வந்து இந்த ஜனநாயகத்திற்கு மிகப்பெரும் சீர்கேடு என்று எப்படி டாக்டர் ரவிக்குமார் அவர்கள் சொன்னாரோ அது அது வந்து முற்றிலும் உண்மையானது. என்னன்னாக்க சொன்ன மாதிரி இதை வந்து ஒண்ணு இன்சென்டிவைஸ் பண்ண மேண்டேட் பண்ணணும், இன்சென்டிவைஸ் பண்ணணும் அப்படின்னாக்க இதை எப்படி பண்ண போறோங்கிறதுக்கு இன்னொன்னு வந்து நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன்ல வந்து பல நல்ல வேலைகளை செஞ்சிருந்தாலும் அதிலும் ஒரு சில குறை இருக்கு. குறைகளை வந்து நம்ம ஓவர பீரியட் ஆஃப் டைம் களையலாம், அது முற்றிலும் குறைன்னு சொல்ல முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க வந்து உங்களுடைய வாக்காளர் இந்த பதிவு சீட்டு வாக்காளர் இந்த இதுக்கு வந்து சீட் இருக்கு இல்லையா, அதை வந்து கட்சிக்காரங்கெல்லாம் பொதுவா என்ன பண்ணிருக்காங்க இந்த வாட்டிங்கிறதுல குற்றம் சொல்றேன், குறை சொல்றேன். என்னன்னா ஒரு சில வீடுகளுக்கு மட்டும் வந்து கொடுத்துட்டு ஒரு சில வீடுகளுக்கு கொடுக்கவே இல்லை. நீங்க சொல்றது இப்ப பூத் ஸ்லிப், எடுத்துக்கணும். இப்ப பாத்தீங்கன்னாக்க நான் பூத்ல நின்னுட்டு இருக்கேன், கம்பி போன் எல்லாம் எடுத்துட்டு போக கூடாதுன்னாங்க. ஆனா ஒரு இரண்டு பேர் வந்து கேக்குறாங்க, இப்ப பூத் ஸ்லிப்ங்க. இதுக்கு முன்னாடி என்னன்னா, எங்க அப்பா பாவம் வீட்டுக்கு போறேன்னா எங்க அப்பா வந்து அப்பாவும் அம்மாவும் ஓட்டு போட போயிட்டாங்க, அவங்க வந்து பூத் ஸ்லிப் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. ஆனா என் பேரை பார்த்துட்டு, என்னோட மனைவியின் பேரை பார்த்துட்டு அது பக்கத்துல தேடினா இல்ல, எது 400 சொச்சம் 426 ஏதோ என்னுடைய எண், அவங்களுக்கு 832 இருக்கு. ஒரே இலக்கத்தில் ஒரே வீட்டிற்குள் இருக்கக்கூடியவர்கள் இரண்டு வேறு இடத்துல வச்சீங்கன்னா எதை வச்சு அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க? அவங்களுக்கு வந்து டெக்னாலஜி தெரியாது, ஒண்ணு தெரியும். அப்புறம் நாங்க போன்ல போட்டு பார்த்து இதுதான் நம்பர் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் ஓட்டு போட்டு வச்சு கூட்டிடுவோம். இதே வந்து எலெக்ஷன் கமிஷன் இந்த இந்த எலக்ட்ரல் சம்பந்தமான இந்த சர்ச் அந்த சைட்டை வந்து பப்ளிசைஸ் பண்ணிருக்கிறோம். இன்னொன்னு வந்து தமிழ்லயும் இது இங்கிலீஷ்லயும் ஹிந்திலயும் இருக்கு. இது வந்து ஏற்படுத்திருக்கிறது நல்ல விஷயம் தான், ஆனா எல்லா மொழியிலயும் பண்ணிருக்கணும். அங்க ஒரு கம்ப்யூட்டரை கொடுத்து இந்த பூத் ஸ்லிப்ப வெரிஃபை பண்றதுக்கு யாரான ஒருத்தங்க ஓட்டர் ஐடி கொடு, நான் அதை எடுத்துக்கறேன், நான் உங்க கருத்து எடுத்துக்கறேன். ஆதார் கூட இணைச்சாங்கன்னா ஆதார் மூலமாவே அதை வர வர வர. ரமேஷ், அடிப்படையில் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள், திரு ரவிக்குமார் திரு ஐயநாதன் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? தேர்தல் ஆணையம் இந்த விவகாரத்தில் இன்னும் கூட கூடுதல் கவனத்தோடு இருக்கணுமா, அல்லது இந்த இப்படி ரொம்ப கேஷுவலா மிஷின் தூக்கிட்டு போறது, அசாம்ல பாஜக வேட்பாளர் வாகனத்துல மிஷின் போனது, இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தின் மீது மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தி விடாதா? இல்ல நிச்சயமா அதுல வந்து அவங்க வந்து மாட்டுக்கிறதே கிடையாது, அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது வந்து பதிவு செய்யப்படாத உபயோகப்படுத்தப்படாத இயந்திரமாக இருந்தா கூட ரெண்டு காரணங்கள், ஒண்ணு இவங்க சொன்ன மாதிரி மக்களின் நம்பிக்கைக்காகவும், இன்னொரு விஷயம் வண்டியில போட்டு எடுத்துட்டு போறாங்க இந்த ஃபியூச்சர் எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம் டமால்னு கீழே போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மிஷின் அப்படியே யூஸ் பண்ணுவாங்க, அங்க போய் ஏதாவது ஒரு குளறுபடி ஏற்படலாம், அதெல்லாம் தேவையில்லைங்கிறதுக்காக இதை வந்து இது பண்ணணும். அதே நேரத்துல மக்களின் நம்பிக்கைக்காகத்தான் பாத்தீங்கன்னா, இன்னும் சொல்ல போனா டாக்டர் திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் போட்ட வழக்கு விவி பேட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அதையும் வந்து பாஜக அரசு அதுக்கான ஃபண்ட் அலோகேட் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா இப்ப வந்து தேர்தல் கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கு. மக்களுக்கு இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேல என்ன நம்பிக்கை வருவதற்கான அத்தனை விஷயங்களையும் நிச்சயமா செய்ய வேண்டும்ங்கிற வகையில இப்போதைக்கு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த கவுண்ட் சொல்றாங்க இல்லையா, நம்ம ஐயநாதன் சார் சொன்னார் அமெரிக்கால எப்படி பண்றாங்க இங்க அப்படி பண்றாங்க, நான் என்ன தெரியுமா சொல்றேன், அதேதான் விவி பேட்டை வந்து நீங்க வந்து அப்படி கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணீங்கன்னா மொத்தமாவே கவுண்ட் பண்ணுங்க, தப்பு கிடையாது. உடனே ஒரே நாள்ல எனக்கு இந்த சமயத்துல இவ்வளவு இதுல வந்து எனக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க, அதுக்கு மேபி ஒரு நாள் இல்லைன்னு ரெண்டு நாள் கூட எடுக்கலாம். இதுல வந்து முன்னாடி வந்து நீங்க பேப்பர் பேலட் சிஸ்டம் இருந்தது,
இந்த பேப்பர் பேலட் சிஸ்டம் இன்எஃபிஷியன்சியா மட்டும் இருந்தது மட்டும் இல்லாம அதுல எவ்வளவு குளறுபடிகள் நடந்தது, எவ்வளவு தவறான விஷயங்கள் நடந்ததுங்கிறதையும் நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். அதெல்லாம் இங்க இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இதே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல இவ்வளவு தவறு இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு, எல்லாம் இருக்கலாம்னு சொன்னப்போ இந்த ஓட்டிங் மிஷினை வந்து ஓபனா கொண்டு வந்து வச்சு தயவு செஞ்சு யார் வேணா கொண்டு வந்து இதை நீங்க ஹேக் பண்ணுங்க உங்களால முடிஞ்சேன்னு சொன்னப்போ ஒரு பர்சன் கூட வரல. இல்ல என்னுடைய நினைவு சரியா இருந்தா மேபி ஐயநாதன் அதை இன்னும் கூட தெளிவா பேசுவார். அது தொடர்பாக தொடர்ந்தாக அவர் வந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடியவர். அந்த மிஷின் அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னதான் என்னுடைய நினைவு எனக்கு. இல்ல அப்படி கிடையாது, இவங்க சொன்னது வந்து அவங்க கேட்டது நீங்க அந்த மிஷினை கொடுங்க நாங்க டேம்பர் பண்ணி காட்டுறோம்னு கேட்டாங்க. ஏங்க மிஷினை கொடுங்க டேம்பர் பண்ணி காட்டுறேன்னா உங்களுக்கு பிசிக்கல் ஆக்சஸ் இருந்தா நீங்க சொல்றது நியாயம். அதாவது நீங்க வந்து இந்த தமிழ்நாடு பூரா எத்தனை ஆயிரம் மிஷின்களை நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க? இல்ல ஒரு நிமிஷம் ரமேஷ் சார், ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். நான் சொல்றேன் இல்ல ஒன் பை ஒன், ஒன் பை ஒன் இல்ல முக்கியமான ஒரே ஒரு நிமிஷம் ரமேஷ் சார், ஒரே ஒரு நிமிஷம், ஒன் பை ஒன் இல்ல இல்ல முக்கியமான இடத்துல நிக்கிறோம். எல்லோரும் ஒரே நேரத்தில் பேசி யார் பேசுறது சரியா கன்வே ஆடாம போயிடக்கூடாது. எல்லோரும் பேசுற கருத்துக்கும் மக்கள்கிட்ட போய் சேர்த்தோம். நான் சொல்ல வருது அவங்க என்ன கேட்டாங்கன்னா, கிளைம் பண்ணாங்கன்னா அந்த மிஷினை எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதில் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிட்டு நாங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு அதில் நாங்கள் வேற ஒரு பொத்தானில் நமக்குனா இன்னொரு பொத்தானில் விழுற மாதிரி மாற்றி காட்டுறோம் பாருங்க அது முடியும் அப்படின்னு கேட்டாங்க. தேட் மீன்ஸ் அப்படி பண்ணுவதற்கு அப்படி நீங்கள் அப்படி மாற்றுவதற்கான வாய்ப்பே இல்லைங்கிறீங்க இல்லையா? அதில் அப்படி சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுனா கண்டிப்பாக மாற்றி விழும், அதை நீங்க மிஷின் எங்ககிட்ட கொடுத்தா தான் நாங்க வந்து அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ண முடியுங்கிறது அவங்களுடைய கிளைம். இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான். நீங்க அப்படி சொல்றபடி பார்த்தா காங்கிரஸ் வந்து நீங்க திரும்ப அடுத்த வாட்டி ரெண்டு டேர்முக்கு அப்புறம் மூணாவது டேர்ம் பிஜேபி வந்திருக்க கூடாது. அதே மாதிரி இதே திமுக முன்னாடி இப்ப ரெண்டு வாட்டி அதிமுக முன்னாடி திமுக ஆட்சியில இருந்திருக்கு அப்பவும் வந்திருக்க கூடாது. இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க எப்பெல்லாம் யார் யாரெல்லாம் ஆட்சிக்கு வராங்களோ அவங்க எல்லாத்துக்கும் சாதகமா இருந்ததுன்னா இசிஎம் குறை சொல்ல மாட்டாங்க. பாதகமா வந்து அப்ப எந்தெந்த தொகுதியில வின் பண்ணீங்களோ அங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம கிளவுட் கம்ப்யூட்டர்னு நம்ம எல்லாத்தையும் இணையத்துல போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் சொல்றோம். நீங்க என்ன சொல்றீங்க, இணையத்துல இருக்கக்கூடிய ஒரு சில இதை வந்து ஆக்ட் பண்றாங்க, இதெல்லாம் வயர்லெஸ் ஆக்ட் பண்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா நீங்க எனக்கு பிசிக்கல் ஆக்சஸ் கொடுங்க, இந்த சர்வர் ரூம் திறந்து விடுங்க, நான் ஹேக் பண்ணி காட்டுறேன்னு சொல்றீங்க. அது யாரு வேணா பண்ண முடியுமே? இல்ல ஒரு நிமிஷம் இல்ல அப்படி பண்ணி நீங்க அங்க வைக்கிறீங்களாங்கிறதா கேள்வி. ஒரே ஒரு நிமிஷம் திறமை சுருக்கமா உங்களுடைய நிறைவு பார்வை. இல்ல இப்போ அய்யநாதன் ஐயா அவர்கள் சொன்னதுல கடைசி கருத்து அவர் சொன்னது மக்களின் நம்பகத்தன்மை காப்பாற்றணுங்கிறதுல ஒரு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. இன்னும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினே நான் என்ன சொல்லுவேன்னா ஜிபிஎஸ் டிராக்கிங்கிறது ஒண்ணு வைக்கணும். சோ எந்த டிவைஸ் எங்க எப்படி மூவ் பண்றாங்கிறத வந்து தெரியும். அப்போ அப்போ இது தனியா மூவ் ஆயிருக்குனாக்கா அது வந்து அப்போ அதோட டேட்டா வந்து இது இருக்கும். நாளைக்கு யாராவது கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது விஷயம் சொல்றேன். இன்னொன்னு நீங்க ஓட்டு போட்டீங்க, ஓட்டு போடும்போது ஒரு நம்ம பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்க, இன்னொன்னு விழுதுனாக்கா நீங்க அந்த விவிபேட் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா அந்த பிரிண்ட் ஆனவனே தான் அந்த லைட் எரியும். அது வந்து அது ஓட்டிங் மிஷின்ல தவறா இல்லைன்னா அந்த விவி பேட்ல வந்து இருந்த இதுல வந்து அது பர்தரா பிரிண்ட் ஆகாம கட் ஆகாம அப்படியே ஜாம் ஆனதுனால திரும்ப திரும்ப அது வந்து தாமரையை காமிச்சிருக்காங்கிறதையும் அதை வந்து தேர்தல் ஆணையம் நம்ம வந்து பொத்தாம் போது ஒரு இதை சொல்றதுங்கிறது சந்தேகம் படுறது தவறு கிடையாது. தேங்க்யூ. அதற்காக மொத்த சிஸ்டமையுமே குறை சொல்றதுங்கிறது வந்து நன்றி.